ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலயமா. மகாசங்கரா மேட்ரிமோனி குறுகிய காலத்தில் நிறைவான சேவையை பெருமையுடன் வழங்கி வரும் உங்கள் மகாசங்கரா மேட்ரிமோனி மாபெரும் வரன் பதிவு திருவிழாவை மதுரை மாநகரில் நடத்த உள்ளது. நாள் 24/9/2022 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரையில். எஸ்எம்கே கல்யாண மஹால், என் 12 பொன்மேனி நாராயணன் தெரு, எஸ்எஸ் காலனி, மதுரை. திருமணம் அமைய வேண்டி காத்திருக்கும் பிராமணர் குலத்து ஆண்களும் பெண்களும் நேரில் வந்து பதியலாம். அவர்கள் சார்பாக பெற்றோர்களும் வந்து பதியலாம். இதே தினத்தில் மாலை 6 மணிக்கு எஸ்எம்கே கல்யாண மஹாலில் செந்தமிழ் கலாநிதி பி சுவாமிநாதன் அவர்களின் மகாபிரிவா மகிமை சிறப்பு சொற்பொழிவும் நடக்க உள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திர சகரேந்திர பிரச்சோத்தியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். இப்போ நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, தேள், ஒரு கருந்தேள், அதுக்கு மகாபிரிவா எப்படி அனுகிரகம் பண்ணின. அனுகிரகம்னு என்ன? தேள் கடித்த வலி ஒருத்தருக்கு இல்லாமல் பண்ணினார். அந்த தேளை பத்திரமாக அப்படியே கொண்டு போய் உயிரோடு ஒரு இடத்துல விட சொல்லி சிப்பந்திக்கு உத்தரவிட்டார். அந்த தேளை வெயிலில் போடக்கூடாது, நிழலில் இருக்கிற ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டுவா போட்டுவா அப்படின்னு பெரியவா சொன்னார்னு பார்த்தோம். இது தேள்னு மட்டும் இல்லை, சகல ஜீவராசிகளுக்கும் மகாபிரிவ அனுகிரகம் பண்ணியிருக்கார். நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு நாய்க்கு, ஒரு குரங்குக்கு, யானைக்கு, இப்படிலாம் மகாபிரிவதுக்கெல்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணினார்னு இந்த மகானுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களை பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் ஒரு குரங்கு. இந்த குரங்குக்கு மகாபிரிவு எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது. பெரியவா பிக்ஷை எடுத்துக்கும்போது, பெரியவா பிக்ஷை எடுத்துக்கும்போது இந்த பிக்ஷை எடுக்கிற அறையில் ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கும். பெரியவங்க தான் பிட்சை சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு அந்த ஜன்னலில் வந்து ஒரு குரங்கு ஒன்று உட்காந்து, ஒரு குரங்கு. பெரியவா பிட்சை சாப்பிட்டு முடிச்சோன்னே சிலதை அதுக்கு போட சொல்லுவேன், அதை போடுவா, அதை சாப்பிடும். என்ன புண்ணியம் பாருங்கோ, என்ன புண்ணியம், பெரியவாழ்கிட்டேருந்து கிடைக்கிற உச்சிஷ்டம் அந்த குரங்குக்கு. இந்த குரங்கு யாருன்னு பெரியவாளுக்கு தான் தெரியும், யார் என்னங்கிறது பெரியவளுக்கு தான் தெரியும். அது சாப்பிடும், சாப்பிட்டு போயிடும், கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து உட்காந்துடும். அந்த குரங்கு மேலே அத்தனை அன்பு பெரியவாளுக்கு. இந்த குரங்குக்கு ஒரு பேரே வச்சுட்டார், என்ன பேர், கோவிந்தான்னு வச்சுட்டார். என்னடா கோவிந்தா இன்னும் காணும் பார், கோவிந்தா கொஞ்ச நேரத்தில் வந்துடும். என்ன கோவிந்தா சாப்பிட்டியா, குரங்கு போய்டும். ஒரு நாளைக்கு பெரியவா பிக்ஷைக்கு உட்கார்றார், சாப்பிட உட்கார். முடிச்சோடனே வரல, கோவிந்தா வரல, குரங்கு வரல. இரண்டாவது கோவிந்தா இன்னும் காணும் அப்படின்னு பெரியவா அங்கங்கே பார்க்குறார். சிப்பதிகளும் வரல பெரியவா அப்படிங்கிறார். பிக்ஷை முடிச்சுட்டார், முடிச்சுட்டார். அதே இது நடக்கிறது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஒரு அன்பர் நாராயணய்யர்னு பேர், மகாபிரிவருடைய அத்தியந்தமான பக்தர். அவர் மகாபிரிவருடைய அத்தியந்தமான பக்தர். அவர் வந்து ஏதோ ஒரு பத்திரம் ஒரு டாக்குமெண்ட்டு, அதை பெரியவாட்ட கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், பெரியவளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ ஒரு புதுசாக நம்ம ஒரு பத்திரம், ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா
இந்த இடத்தோட டாக்குமெண்ட் என்ன பண்ணுவோம், கொண்டு போய் நமக்கு தெரிஞ்ச கோவிலில் பிள்ளையார் கோவில்லையோ யார் யார்ட்டையோ பெரியவாட்ட கொடுத்து வாங்கிறது, கோவிலில் கொண்டு வைக்கிறது நம்ம பண்ணுவோம். எப்படி ஒரு கல்யாணத்துக்கு தயாரான திருமங்கல்யத்தை கூறப்படவை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு வணங்குறோமோ, அதே போல் ஒரு டாக்குமெண்ட், ஒரு காஸ்ட்லி, ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருள். வீடு வாங்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சாமானிய மக்களுக்கு. ஸோ அது வாங்குறா அப்படின்னா பெரிய சத்து, பெரிய சொத்து, பெரிய அசட் அது, பெரிய அசட் அது. இவர் ஒரு பத்திரத்தை, ஏதோ ஒரு பத்திரத்தை எடுக்கிறார், பெரியவாட்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாராயணையர் அதை எடுத்து வைக்கிறார் தன்னோட கிரகத்தில். அங்கிருந்து நடந்து மடத்துக்கு போகணும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, வேற ஒன்றும் இல்லை. இதை கொண்டு போய் அங்கே வச்ச பெரியவாட்டை கொடுத்து வாங்கின எல்லாம் இதாகிடுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. எல்லாமே நம்பிக்கை தான், நம்ம வச்சுருக்கிற ஃபெய்த் இருக்குது பார்த்தேல, அதுதான் காப்பாற்றும். ஒரு கதை கூட உண்டு, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டு நாட்டுக்கு போர் நடக்கிறது, ரெண்டு நாட்டுக்கு ரெண்டு பேர் போர் நடக்கிறது. இந்த நாடு தோத்துடும் போல் இருக்குது, ஆனால் அசாத்திய வீரர்கள், நல்ல எண்ணம் கொண்ட மன்னன், நல்ல எண்ணம் கொண்ட தளபதி. எதிரி நாட்டு மன்னன் அக்கிரமாக வந்து போர் தொடுத்து இவர்களை தன் கையகப்படுத்தணும்னு நினைக்கிறான். இந்த தோற்று கொண்டிருக்கிற தளபதிக்கு என்ன ஒன்னா, எப்படியானும் நம்ம ஜெயிக்கணும், இந்த வீரர்களுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த வீரர்கள் அத்தனை பேரும் எப்படி இருக்கா, நம்ம தோத்துட்டுருக்கோம், நம்ம தோத்துட்டுருக்கோம், நம்ம தோத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது வீரர்கள் மனசில் இருக்குது. அந்த சிந்தனை இருந்ததுனாலே முடிஞ்சு போச்சு, அதுக்காக மனசை நன்னா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வீரர்களுக்கு ஒரு பூஸ்ட், ஒரு உற்சாகம் கொடுக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறான், அன்றைக்கி போருக்கு போகும்போது வழியில் ஒரு கோவில், ஒரு மாரியம்மன் கோவில், தளபதி சொல்கிறான், என்கிட்ட ஒரு காயின் இருக்கு, நான் சுண்டி விடுறேன், இதில் தலை விழுந்தது அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம், பூழுதுன்னா நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறான். வீரர்கள் அத்தனை பேரும் உற்சாகமாக சரி அப்படிங்கிற, என்ன ஆகுது பார்த்துடலாமே, என்ன நடக்குது பார்த்துடலாமே, இன்றைக்கி தலை விழுதானு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கா, இவன் சுண்டி விடுறான், தலை விழுறது. வீரர்கள் அத்தனை பேரும் உற்சாகம், ஆ தலை விழுந்தாச்சு, அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு அத்தனை பேரும் போருக்கு போகிற, அன்றைக்கி அசாத்தியமாக போரிட்டு ஜெயிச்சு விட்ற, ஜெயிச்சு விட்ற நாடு எது நாடும் வேலை கிடச்சி விடுறது. அப்புறம் வீரன் சொல்கிறான், அந்த தளபதி சொல்கிறான், அந்த காயினை காட்டுறானா, படைவர்கள் அத்தனை பேர்ட்டையும் அடுத்த நாள் காட்டுறானா, பார்த்ததில் ரெண்டு பக்கமும் தலை இருக்குது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். ரெண்டு பக்கமும் தலை இருக்குது, தலை விட்டால் என்ன தலை தான் விழும். ஆக என்னென்ன தலை விழுந்து கொடுத்து அம்பாள் சந்நிதியில் நமக்கு உத்தரவாயிடுத்துங்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தல, அந்த நம்பிக்கை தான் வேணும். இவர் என்ன பண்ணுற, அந்த பத்திரத்தை மகாபிரிவாட்டை கொடுக்கணும், மகாபிரிவை கையால் வாங்கணுங்கிறதுக்காக பத்திரத்தை எடுத்து ஒரு பையில் வச்சுக்கிறார், இந்த பையை வைக்கிறார், வீட்டில் ஏதோ எல்லாம் சரி பண்ணிவிட்டு பார்த்துட்டு அந்த பையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார், ஒரு பையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். எங்கே மடத்துக்கு வர, வீட்டை பூட்டின்னு வந்துட்டார், வீட்டில் வேறு யாரும் இல்லை, பூட்டின்னு மடத்துக்கு வந்துட்டார். மடத்துக்கு வந்த உடனே உள்ளே நுழைகிறார், மகாபிரிவாட்டை கொடுத்து இந்த பத்திரத்தை வாங்க போகிறோம், மகானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற சந்தோஷம். வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ எப்பெல்லாம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதோ அதை நம்ம அனுபவிக்கணும். பகவான் இன்றைக்கி நம்மளை சந்தோஷப்படும்படியாக வைத்திருக்கிறான், பகவான் இன்றைக்கு நம்மளை ரொம்ப ஆனந்தமாக வச்சுட்டுருக்கான், ஒரு களிப்போடு வச்சுட்டுருக்கான்னு அதை அனுபவிக்கணும். அதை அந்த நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் அதெல்லாம் கூடாது. இவர் என்ன பண்ணுறார், பத்திரத்தை பெரியவாட்டை கொடுக்க போகிறோம், பெரியவா கையால் வாங்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு மடத்துக்குள்ளே நுழைகிறார். மகாபிரிவகிட்ட போகிறார், மகாபிரிவா ஏகாந்தமாக இன்றைக்கி உட்காந்துருக்கார். அன்றைக்கி பெரியவாக்கிட்ட பக்தர்களே இல்லை, யாருமே இல்லை, பெரியவா ஏகாந்தமாக இருக்கார். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன். புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன், சுவாமிஸ் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ். ஆம், இதுதான் அந்த புது முயற்சி. கலாச்சாரம், பண்பாடு, பக்தி,
நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும். வயது ஜாதி எந்த பேதமும் இல்லை. ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம். இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். கூடுதல் விவரங்கள் விரைவில். நன்றி.